ஹாய், நான் தான் உங்கள் ஆஷ். நம்ம இன்றைக்கி என்ன கேமை பற்றி பார்க்க போகிறோன்னா, டாப்பி. டாப்பி வந்து இது ஒரு ஆர்கேட் கேம். இது வந்து யார் டெவலப் பண்ணானா, என்கோர். இவங்க யாருன்னா, இப்போ ஃபாஜின்னு ஒரு கேமை டெவலப் பண்ணிட்டுருக்காங்களே, புதுசாக ஹைப்பாக போய்கிட்டு இருக்கே, பப்ஜிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னு, அது அவங்க தான் இதோட டெவலப்பர். இதில் இது டாப்பிங்கிற கேம் எதுனா ஒரு மியூசிக் கேம்னே சொல்லலாம். நீங்கள் வந்து பியானோ டைல்ஸ் அது மாதிரி கேம்ஸ் ஆடினீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் இருக்கிற டைல்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மியூசிக் வந்து ப்ளே ஆகும். அது ப்ளே ஆகிறது ஏற்ற மாதிரி ஒரு சாங் மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் டாப்பியில் என்ன ப்ராப்ளம்னா, இது இந்தியன் கேம்ஸ், இந்தியன் சாங்ஸுக்காக பண்ணப்பட்ட ஒரு பியானோ டைல்னு சொல்லலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் வந்து அதை ப்ளே பண்ணிங்கன்னீங்களே அந்த கேமை, நீங்கள் ப்ளே பண்ணும்போது ஒரு ஃபீல் கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ நீங்கள் ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்க மாட்டேங்குது. அது பாட்டு அந்த பியானோவோட டைல்ஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. நீங்கள் பாட்டு ஸ்க்ரீனை தொட்டு தொட்டு விளையாடிட்டுருக்கீங்க. விளையாடும்போது மட்டும் அந்த டைல் மட்டும் கலர் மாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கும்போது கேம் வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கிறதுக்கு தான் ஆடுறோமே ஒழிய ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதுக்கு இல்லை. இது பேசிக்கலி இந்த மாதிரி ஒரு யூஐ வந்து ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுது, பிகாஸ் ஒரு ஃபீல் கிடைக்கல இந்த கேமில். ப்ளஸ் யூஐ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஓவராலாக பார்க்கும்போது ஒரு லோக்கல் யூஐ, மினிமலிஸ்டிக் டிசைனை, ஒரு அட்ராக்டிவ் யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லை. ப்ளஸ் இங்கே ஒரு வாட்டி மிஸ்டேக் பண்ணிங்கன்னா சடனாக இங்கேருந்து ஒரு ஆடு வந்து பாப்பப் ஆகுது. அந்த ஆடு வந்து நம்ம ப்ளே பண்ண சொன்னால் தான் ப்ளே ஆகிற மாதிரி நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அது ஆட்டோ ப்ளே ஆகுது. அதுதான் இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஆல்ரெடி யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப படிக்கவலமாக இருக்குது. ப்ளஸ் இந்த ஆல்ரெடி யூசர் இன்டர்ஃபேஸ் படிக்கவலமாக இருக்குது. ப்ளஸ் இந்த ஆட்ஸ் பாப்பிங் இன் பிட்வீன் அது ரொம்ப கடுப்பேற்றுது. ஸோ ஓவராலாக இந்த கேம் வந்து அரவுண்ட் 3.5லேருந்து 4 ரேட்டிங் இருக்குது ப்ளே ஸ்டோரில். அவ்வளோ ரேட்டிங்க்கு இந்த கேம் ஒர்த்தா அப்படின்னா சத்தியமாக இல்லை. நான் இந்த கேமுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னா 1 ஸ்டார். பிகாஸ் இந்தியன் சாங்ஸுக்கு இவங்க பண்ண டெவலப்மெண்ட் வந்து பெருசு. ஏன்னா இந்தியன் சாங்ஸ் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் ஒரு கேமை க்ரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ளே ஆகிற மாதிரி நம்மளை கொண்டுறது கஷ்டம். ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணி இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. 1.5 ஸ்டார் இவங்க டெவலப்மெண்ட்டுக்கு நான் தரேன். ஃப்யூச்சர் அப்கிரேடில் இந்த ஃபீல், ஒரு சாங் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிற மாதிரி இருந்தால் இந்த கேம் ஹிட் ஆகும். அது வரைக்கும் இந்த கேம் ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இவங்க தான் ஃபாஜியும் பண்ணுறாங்க. லெட்ஸ் சி ஃபாஜி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஃப்யூச்சரில் வரப்போகுது, இவ்வளோ ஹைப் இருக்குது. ஹைப் இல்லாத இந்த கேம் இவ்வளோ கேவலமாக பண்ணுறது ஓகே. ஹைப் இருக்கிற அவ்வளோ பெரிய கேமுக்கு கேவலமாக இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறாங்கன்னா ஹைப் வர க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அது இந்த டாப்பி மாதிரி ஒரு கேமாக ஆகிடுச்சுன்னு வைங்க, இந்த ஃபாஜி, தென் இட் இஸ் கோயிங் டு பி அ யூஸ்லெஸ் ஒன். தேங்க்யூ, மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள்.